வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குமார் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரேஷன் கார்டில் எப்படி பேரை நீக்கிறது அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க இப்போ எப்படி பேரை நீக்கலாம் அப்படிங்கறத பாப்போம் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இந்த பேஜோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வாங்க அப்படி இல்லைனா உங்களோட ப்ரௌசரில் டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ட்டு டைப் பண்ணி அதில் ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷனை சூஸ் பண்ணி இந்த பேஜுக்கு வாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர் நீக்க அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் சைட்டில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும் அதில் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் அதில் உங்களோட மொபைல் நம்பரை கொடுங்க உங்களோட டென் டிஜிட் மொபைல் நம்பரை அதில் டைப் பண்ணிவிட்டு கீழே குறியீடு அப்படின்ட்டு இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் மேலே இருக்கக்கூடிய பாக்ஸில் இருக்கக்கூடிய நம்பரை அப்படியே கீழே டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பதிவு செய் அப்படின்ட்டுருக்கும் ஸோ அந்த இடத்துல நீங்கள் கீழே இருக்க கோடை கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்ற இடத்துல க்ளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ண அப்புறமா இந்த மாதிரி உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் இந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறு வினாடிகள் மட்டும்தான் இருக்கும் அந்த பாஸ்வேர்டோட டைமு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரி ஆயிரும் ஸோ இப்போ இந்த பாஸ்வேர்டை அதில் ஓடிபி அதில் டைப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதிவு செய் அப்படின்ருக்கும் அதில் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண அப்புறமா உங்களோட நேம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப அட்டை எண் எல்லாமே வந்துடும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சேவையை தேர்வு செய்யவும் அப்படின் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர் நீக்க அப்படின்ட்டு கொடுத்துடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் தேவைப்படும் அப்படின்னா டெத் சர்டிஃபிகேட் மேரேஜ் சர்டிஃபிகேட் தத்தெடுத்த சர்டிஃபிகேட் அந்த மாதிரி எல்லா எது வேணுமோ அதை சூஸ் பண்ணணும் நம்ம இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் அப்படின் இருக்கும் அதில் வந்து ஒன் எம்பிக்குள்ளே இருக்கணும் அந்த ஃபைலு மேரேஜ் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் டெத் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் எல்லாம் ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து ஒரு எம்பிக்குள்ளே வச்சுக்கணும் ஸோ ஒரு எம்பியில் இருக்கும்போது அப்லோட் பண்ணுங்கள் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பதிவேற்று அப்படின்ட்டுருக்கும் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து பதிவேற்றப்படும் ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரீசன் அப்படின்ட்டு கொடுத்துருக்கும் அந்த இடத்துல நீங்கள் எதற்காக சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நேமை நீக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களோ அந்த நேமில் சைடில் வந்து டிக்மார்க் வச்சிடணும் வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்துதல் அப்படின்ட்டுருக்கும் அதில் வந்து ஒரு டிக் வச்சிடணும் டிக் வச்ச அப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே பதிவு செய்ய அப்படின்ட்டுருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பதிவு செஞ்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு குறியீட்டு எண் அப்படின்ட்டு வரும் அந்த எண்ணை நீங்கள் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சாலும் சரி இல்லைனா நீங்கள் எழுதி வச்சாலும் சரி வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அட்டை தொடர்பான சேவை அறிய அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு அக்செப்ட் ஆகிட்டா ஆகலையா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க